வணக்கம், நான் உங்கள் கனிமொழி பேசுகிறேன். இப்போ வாழைப்பூ வடை செய்யலாம், பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு கடலப்பூ, கால் கப்பு துவரம்பருப்பு, ரெண்டையும் போட்டு ஊற வச்சிடும். நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும், அப்புறம் வாழைப்பூ வடை செய்யறது பார்க்கணும். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு, இப்போ அரைக்க போகிறோம். இப்போ காஞ்ச மிளகாய், ஒரு நாலு காஞ்ச மிளகாய், மூணு துண்டு இஞ்சி பூண்டு, ஒரு அஞ்சு பல் பூண்டு, சோம்பு ஒரு ஸ்பூன், இந்த பருப்பையும் அதில் கொஞ்சம் போட்டு அரைக்கலாம். உப்பு, இப்போ போய் இது குறை குறைன்னு அரைச்சி வாழைப்பூவும் போட்டு மிக்சியில் ஒரு அரை அரைச்சி அதில் மாவுலேயே கொட்டிக்கலாம். இப்போ இந்த வாழைப்பூ போட்டாச்சு. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு பெசஞ்சு வடை தட்டணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, வடை தட்டி போடலாம். ரவுண்டு பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து அப்படியே போடலாம். ரவுண்டு பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எடுத்து போட ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒரே அழுத்து அழுத்தி அப்படியே போட்டோம். இப்போ வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இப்படி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு செவந்த பாடு எடுத்துருங்க. வாழைப்பூ வடை எல்லோரும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அது பெண்களும் நல்லது வயிற்றுக்கு. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வடை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல மொறு மொறுன்னு நல்லா இருக்குது. எல்லாரும் செஞ்சு பாருங்க. வாழைப்பூ வடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.